ஹலோ எவ்ரிவான், இந்த வீடியோவில் நம்ம யூசேஜ் ஆஃப் இஃப் பற்றி பார்க்கலாம். ஸோ பேசிக்காக வந்து தமிழில் எந்த ஒரு வேர்போட எண்ட்லேயும் இல் சவுண்ட் வந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து நம்ம இஃப் போட்டு தான் பேசணும், சரிங்களா? அதாவது வந்தால், போனால், செய்தால் அந்த மாதிரியெல்லாம் வரும்போது. ஆல்ரெடி நம்ம வந்துட்டு வேர்ப் கூட தாள் சவுண்ட் அப்படின்றத பார்த்தோம். இது வந்து இல்லை தாள் அப்படின்ற சவுண்டு, நான் வச்சுக்கோங்க. அதாவது இது கம்ப்ளீட்டாகவே பாஸ்ட் டென்ஸு. ஓகே, ஸோ நீ வந்ததால், ஸோ நீ வந்ததால் இந்த வேலையை முடிக்க முடிஞ்சுது, நீ போனதால் அவனும் போனான், அந்த மாதிரியெல்லாம் சொல்வோம் இல்லைங்களா? இது வந்து இப்போ பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே பாஸ்ட் டென்ஸ், அந்த இடத்துல வந்து தாள் சவுண்டில் முடியும். ஓகே, வேர்ப் கூட தாள் சவுண்ட் வந்துச்சுன்னா ஆஸ் சின்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணுன்னு பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு இல் சவுண்ட் மட்டும், அதாவது ஒரு வேர்ப் கூட இல் சவுண்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ வேர்ப் கூட இல் சவுண்ட் வரும்போது நம்ம வந்து யூஸ் பண்ண வேண்டியது இஃப். இது வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் தான் நடக்க போகிறது. இது வந்து ஆல்ரெடி நடந்து முடிஞ்சது. வேர்ப் ப்ளஸ் தாள் அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சதை பற்றி நம்ம பேசுறது, சரிங்களா? நீ வந்ததால் இது நடந்துச்சு, நீ போனதால் அவன் சொன்னான், அந்த மாதிரியெல்லாம் நம்ம பேசுவோம் இல்லைங்களா? அது இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இது வேர்ப் கூட இல் சவுண்ட் மட்டும்தான். இது வந்து இனிமேல் தான் நடக்க போகுது. இஃப்ங்கிறது ஆக்சுவலாக இனிமேல் தான் நடக்க போகுது, ஆனால் வந்து அதை நம்ம கெஸ் பண்ணி இப்போ சொல்கிறோம். அதனால் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் நம்ம பேச போகிறோம். ஓகேங்களா? இனிமேல் தான் நடக்க போகுது ஆக்சுவலாக, பட் அது வந்து ஃப்யூச்சரில் இப்படி தான் நடக்கும் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணி பேசுகிறோம். அதனால் அது ப்ரெசன்ட் டென்ஸ் சென்டென்சஸ் வச்சு தான் பேசுவோம். ஸோ நீ வந்தால், போனால், செய்தால் அந்த மாதிரியெல்லாம் வரும்போது இஃப் வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம் ஒரு சென்டென்ஸை. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்துட்டு அந்த சப்ஜெக்ட்ஸ்க்கான டேப்லர் காலம் பார்த்தோம் இல்லைங்களா, அதே தான் இங்கேயும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ப்ரைமரி சப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம ரெண்டு டீமாக பிரிச்சுக்கலாம். ஐ, யூ, வி, தே, நேம்ஸ். ஓகேங்களா? ஸோ ஒன்றை விட ரெண்டு அதிக பேர்கள் வந்துச்சுன்னா இந்த டீம். இதே வந்து ஹீ, ஷீ, திஸ், தட், ஒரே ஒரு பேர், நேம் சிங்குலர் வரும்போது இந்த டீம். ஸோ திஸ் தட்டு நம்ம காமனாக இட்டுன்னு சொல்லலாம். ஸோ இவங்க கூடலாம் வரும்போது பாசிட்டிவ் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு வேர்பையும் நெகட்டிவில் வந்து டோன்ட் டு யூஸ் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம யூனிக் வேர்ப்ஸில் பார்த்தோம் இல்லைங்களா, அதே டேப்லர் காலம் தான், எந்த சேஞ்சஸும் கிடையாது. இதே இந்த டீமோடு வரும்போது பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்கு வேர்ப் கூட எஸ் யூஸ் பண்ணுவோம், அப்புறம் நெகட்டிவில் வந்து டசன் கூட வேர்ப். ஸோ டஸ் வந்துச்சுன்னா வேர்ப் கூட எஸ் போடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இப்போ இஃபோட பிளேஸ் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே, சரிங்களா? இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று பார்க்கலாம். நான் வந்தால் அப்படின்னா, ஸோ நான் வந்தால் இல் சவுண்ட் வந்திருக்கு. ஸோ இஃப் போடணும். ஸோ இஃப் முன்னாடி போடுங்க. நான்னா என்ன? ஐ. ஸோ இஃப் ஐ கம், சரிங்களா? நான் வந்தால்னா இஃப் ஐ கம். இதே நான் வராவிட்டால்னு சொன்னோம்னா இஃப் ஐ டோன்ட் கம். இதே இந்த இடத்துல வரும்போது அவன் வந்தால்னா இஃப் ஹீ கம்ஸ். வேர்ப் கூட எஸ் போட்டு பேசணும், சரிங்களா? இஃப் ஹீ கம்ஸ். அதே மாதிரி நெகட்டிவ் வரும்போது இஃப் ஹீ டசன்ட் கம். ஸோ நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், டஸ் டசன்ட் வரும்போது வேர்ப் கூட எஸ் போடக்கூடாதுன்ட்டு, சரிங்களா? அதே ரூல் தான் இங்கேயும் அப்ளை பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நான் போனால் அப்படின்னா இஃப் ஐ கோ. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், சரிங்களா? ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ், இது ப்ரெசன்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஐஎன்ஜி ஃபார்ம், அதாவது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணிடாதீங்க. அதை நம்ம இங்கே யூஸ் பண்ண மாட்டோம். அந்த ஐஎன்ஜி போட்டு பேசுகிற ஸ்டைல் வந்து டிஃப்ரெண்ட். அதை நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், சரிங்களா? ஸோ நான் போனால் அப்படின்னா இஃப் ஐ கோ, இஃப் ஐ கோ. ஸோ இஃப் ஐ எம் கோயிங் அந்த மாதிரி சொல்லிடாதீங்க. இது வந்து சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் தான் சொல்லணும். நான் போனால் அப்படின்னா இஃப் ஐ கோ. ஸோ நான் போனால் அவன் சந்தோஷப்படுவான்னா இஃப் ஐ வில், இஃப் ஐ கோ ஹீ வில் ஃபீல் ஹாப்பி, சரிங்களா? ஹீ வில் ஃபீல் ஹாப்பி. நான் போனால் அவன் சந்தோஷப்படுவான்னா இஃப் ஐ கோ ஹீ வில் ஃபீல் ஹாப்பி. ஸோ பெரும்பாலும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் இருக்கும், அதாவது ப்ரைமரி சப்ஜெக்ட் இருக்கும், வேர்ப் இருக்கும், அப்புறம் இல் சவுண்ட் இருக்கும், சரிங்களா? பெரும்பாலும் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இப்படி தான் வரும். ஓகே, ஸோ நீ வந்தால் அப்படின்னா இஃப் யூ கம், இஃப் யூ கம். நாங்கள் பார்த்தால்னா இஃப் வி சி. அவர்கள் எடுத்தால் அப்படின்னா இஃப் தே டேக். ராணியும் சீதாவும் பேசினால் அப்படின்னா இஃப் ராணி அண்ட் சீதா ஸ்பீக், இஃப் ராணி அண்ட் சீதா ஸ்பீக். இதே வந்து செகண்ட் ரோ வரும்போது அவன் கொடுத்தால் அப்படின்னா இஃப் ஹீ கிவ்ஸ். ஸோ வேர்ப் கூட எஸ் போட்டு தான் பேசணும், இஃப் ஹீ கிவ்ஸ். அவள் பார்த்தால் அப்படின்னா இஃப் ஷீ சீஸ். இது வந்தால் அப்படின்னா இஃப் திஸ் கம்ஸ், இஃப் திஸ் கம்ஸ். இல்லைனா இஃப் இட் கம்ஸ்னு கூட சொல்லலாம். திஸ் தட்டு காமனாக நீங்கள் இட் கூட யூஸ் பண்ணலாம். வாசு சொன்னால் அப்படின்னா
இஃப் வாசு டெல்ஸ், இஃப் வாசு டெல்ஸ். சரிங்களா, இதுதான் வந்து பேசிக்காக ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ். இப்போ வந்து கம்ப்ளீட்டாக ஒரு சென்டென்ஸ், ஒரு ஹோல் சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உனக்கு பசித்தால் நீ சாப்பிடலாம். இஃப் யூ ஆர் ஹங்க்ரி யூ கேன் ஹாவ் யுவர் ஃபுட். இஃப் யூ ஆர் ஹங்க்ரி யூ கேன் ஹாவ் யுவர் ஃபுட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லாம் சவுண்ட் வந்திருக்கு, அதனால தான் நம்ம இங்கே கேன் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா, இதெல்லாமே வந்து நம்ம டோன்ஸ், நம்ம அந்த மாடுலேஷனில் தான் இந்த ஆக்சுவலாக வந்து இந்த மீனிங்கெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும். சரிங்களா, ஆக்சுவலாக இது சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும், உனக்கு பசிச்சா நீ சாப்பிட்லாம். பாருங்கள், உனக்கு பசிச்சா நீ சாப்பிடு, எனக்காக வெயிட் பண்ண, அந்த மாதிரி டோன். சரிங்களா, இந்த லாம் சவுண்ட் வரும்போது நம்ம கேன் யூஸ் பண்ணி தான் பேசுவோம். இஃப் யூ ஆர் ஹங்க்ரி யூ கேன் ஹாவ் யுவர் ஃபுட். சரிங்களா, இல்லைனா யூ கேன் ஈட் யுவர் ஃபுட்டுன்னு கூட சொல்லலாம். ஓகே, இதே வந்து சிம்பிளாக இஃப் யூ ஆர் ஹங்க்ரி யூ ஈட்டுன்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு அர்த்தம் வந்து உனக்கு பசிச்சா நீ சாப்பிடு, அவ்வளோதான். உனக்கு பசிச்சா நீ சாப்பிடு, இது வந்து நீ சாப்பிடுன்னு சொல்லலை, நீ சாப்பிடலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் மாதிரி நம்ம கொடுக்குறோம். சரிங்களா, ஸோ இஃப் யூ ஆர் ஹங்க்ரி யூ கேன் ஹாவ் யுவர் ஃபுட். ஓகே, நம்ம இன்னும் இந்த கேன் வச்சு யூஸ் பண்ணுறதெல்லாம் பார்க்கல. சரிங்களா, கேனுங்கிறது வந்து ஒவ்வொரு இடத்துல வரும்போதும் ஒவ்வொரு மாதிரி யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். எல்லா டைமுமே வந்து முடியும் அப்படின்னு வரும்போது கேன் யூஸ் பண்ண முடியாது. சில இடங்களில் வந்து அது ஏபிள் டூவாக மாற்றுவோம், அதே மாதிரி வந்து இட் இஸ் பாசிபிள் அப்படின்னு மாற்றி பேசுவோம். சரிங்களா, அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம ஃப்யூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ பேசிக்காக இந்த மாதிரி லாம் சவுண்ட் வச்சு நம்ம தமிழில் பேசும்போது இங்கிலீஷில் யூஸ் பண்ண வேண்டியது வந்து கேன். நான் உன்னுடன் வந்தால் தருண் ஏன் கோவப்படுகிறான்? இஃப் ஐ கம் வித் யூ வாய் இஸ் தருண் கெட்டிங் ஆங்க்ரி? இஃப் ஐ கம் வித் யூ வாய் இஸ் தருண் கெட்டிங் ஆங்க்ரி? ஸோ இந்த மாதிரி டபிள்யூஹெச் ஃபார்ம்ஸ் வரும்போது நீங்கள் மாற்றி போட்டு கூட பேசலாம். வாய் இஸ் தருண் கெட்டிங் ஆங்க்ரி இஃப் ஐ கம் வித் யூ அப்படியும் சொல்லலாம். சரிங்களா, ஸோ எப்போவுமே இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் தான் நம்ம வந்து சிம்பிள் ப்ரெசென்ட்டில் போடணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஐஎன்ஜி ஃபார்ம், ஏன்னா வந்து இப்போ தருண் வந்து கோவப்படுறாரு, அதை பற்றி தான் நம்ம பேசிகிட்ருக்கோம். சரிங்களா, இந்த தருண் கோவப்படுறாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த கண்டிஷன் கிடையாது. இந்த இஃப்போடு வருது இல்லைங்களா, அந்த பார்ட்டுக்கு மட்டும்தான் அந்த கண்டிஷன். சிம்பிள் ப்ரெசென்ட் தான் யூஸ் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதுக்கு அந்த டோனுக்கு ஏற்ற மாதிரி என்ன டென்ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ப்ரெசென்ட் கண்டினியூஸாக இருந்தால் ப்ரெசென்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணுங்கள், இல்லை வந்துட்டு சிம்பிள் ப்ரெசென்ட்டாக இருந்தால் சிம்பிள் ப்ரெசன்ட் யூஸ் பண்ணுங்க. ஓகே, சிவா இங்கே வந்தால் இதை கொடுக்க மறந்து விடாதே. இஃப் சிவா கம்ஸ் ஹியர் டோன்ட் ஃபர்கெட் டு கிவ் திஸ். இஃப் சிவா கம்ஸ் ஹியர் டோன்ட் ஃபர்கெட் டு கிவ் திஸ். அவன் வந்தா நீ வருவாயா மாட்டாயா? அவன் வந்தால் நீ வருவாயா மாட்டாயா? இதெல்லாம் வந்து பெரும்பாலும் நம்ம பேச்சு வழக்கில் சொல்லும்போது அந்த இல் சவுண்ட் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். அவன் வந்தால் நீ கொடுப்பையா மாட்டையா, நீ வருவியா மாட்டியா, அந்த மாதிரி தான் பேசுவோம். பேச்சு வழக்குன்னு வரும்போது அந்த நா சவுண்டில் கூட முடியலாம். சரிங்களா, அவன் வந்தானே நீ இதை கொடுத்துரு அப்படி கூட சொல்லுவோம். ஸோ எல்லா டைமுமே இல் சவுண்டில், நம்ம சுத்த தமிழில் பேசும்போது இல் சவுண்ட் இருக்குன்னு சொல்ல வரேன். ஓகேங்களா, அவன் வந்தால் நீ வருவாயா மாட்டாயா? இஃப் ஹி கம்ஸ் வில் யூ கம் ஆர் நாட்? இஃப் ஹி கம்ஸ் வில் யூ கம் ஆர் நாட்? ஸோ வருவாயா அப்படின்னு கேட்குறக்கு வில் யூ கம், மாட்டாயாக்கு ஆர் நாட். சேது வாங்கினால் உனக்கு அதில் என்ன பிரச்சனை? இஃப் சேது பை சாரி இஃப் சேது பைஸ் வாட் இஸ் யோர் ப்ராப்ளம் இன் தாட்? இஃப் சேது பைஸ் வாட் இஸ் யோர் ப்ராப்ளம் இன் தாட்? நீ வந்தால் நாம் உடனே செய்ய ஆரம்பிக்கலாம். ஸோ நீ வந்தால் நீ வந்தால் நாம் உடனே செய்ய ஆரம்பிக்கலாம். இஃப் யூ கம் வி கேன் ஸ்டார்ட் டூயிங் இமீடியட்லி. பாருங்கள், லாம் சவுண்ட் வரும்போது பெரும்பாலும் நம்ம இங்கிலீஷில் கேன் போடுவோம். தமிழில் லாம் சவுண்ட் இருக்கோ வேர்ப் கூட, அப்போ நம்ம இங்கிலீஷில் கேன் போட்டு யூஸ் பண்ணணும். சரிங்களா, இஃப் யூ கம் வி கேன் ஸ்டார்ட் டூயிங் இமீடியட்லி. ஸோ எல்லா டைமுமே முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு மட்டும் கேன் கிடையாது. கேனோட யூசேஜ் பார்த்தீங்கன்னா அது ஒரு வாஸ்ட் சாப்டர், அது நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். பிரீதா இதை செய்தால் உனக்கு சம்மதமா? இஃப் பிரீதா டாஸ் திஸ் இஸ் இட் ஓகே ஃபார் யூ? இஃப் பிரீதா டாஸ் திஸ் இஸ் இட் ஓகே ஃபார் யூ? அப்பாவுக்கு தெரிய வந்தால் அவர் திட்டுவார். இஃப் டேட் கம்ஸ் டு நோ ஹீ வில் ஸ்கோல்ட். இஃப் டேட் கம்ஸ் டு நோ ஹீ வில் ஸ்கோல்ட். ஸோ இந்த இடத்துல இஃப் டேட் நோஸ்ன்னு சொல்லிடாதேங்க, அப்போ அது வந்து அப்பாவுக்கு தெரிஞ்சால்ன்ற மாதிரி. இது வந்து அப்பாவுக்கு தெரிய வந்தால். சரிங்களா, இப்போ வரைக்கும் அப்பாவுக்கு தெரியல, இனி தெரிய வந்துருச்சுன்னா அவர் திட்டுவாருன்னு தான் நம்ம சொல்கிறோம். இஃப் டேட் கம்ஸ் டு நோ ஹீ வில் ஸ்கோல்ட். எனக்கு தெரிந்தால் நான் செய்ய மாட்டேனா? இஃப் ஐ நோ வாண்ட் ஐ டூ. இஃப் ஐ நோ வாண்ட் ஐ டூ.
நான் அங்கே போனால் நீ என்ன செய்வாய்? இஃப் ஐ கோ தேர் வாட் வில் யூ டூ? நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். அந்த இடம் பாதுகாப்பானது இல்லை என்று தெரிந்த பிறகும் நீ அங்கே போனால் நான் என்ன செய்ய முடியும்? ஐ வோன்ட் டூ எனி திங். ஸோ பாருங்கள், எனித்திங்கோட யூசேஜ் வந்து பெரும்பாலும் வந்து நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ், சரிங்களா? பெரும்பாலும் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸில் இருக்கோ இல்லைனா க்வெஷ்சன்ஸில் இருக்கோ, ரொம்ப ரேராக பாசிட்டிவ்ஸ்லேயும் நம்ம யூஸ் பண்ணுவோம், சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து ஏதாவது ஒரு புக்கில் ஏதாவது க்வெஷ்சன் ஆன்சர்ஸ் படிச்சுட்டு இதுலேருந்து ஏதாவது கேளுங்க அப்படின்னு சொன்னால் ஆஸ் சம்திங் ஃப்ரம் திஸ், அது பொலைட்டாக கேட்குறது. இதுலேருந்து என்ன வேணாலும் கேளுங்க, நான் எல்லாமே படிச்சிட்டேன் அப்படின்னு அந்த ஓவர் கான்ஃபிடென்ட் டோன் எல்லாம் சொல்கிறோம், அந்த டோன் வருது பார்த்தீங்களா? அப்போ அதிகமாக வந்து ஸ்டேட்மெண்ட்ஸில் நம்ம எனித்திங் யூஸ் பண்ணுவோம். ஆனால் பெரும்பாலும் எனித்திங்கோட யூசேஜ் வந்து 99% வந்து நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ்லையும் க்வெஷ்சன்ஸ்லேயும் தான் அதிகமாக இருக்கும். பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸில் வந்து ரொம்ப ரேராக தான் இருக்கும். ஓகே, ஐ வோன்ட் டூ எனி திங் ஆஃப்டர் நோயிங் தட் பிளேஸ் இஸ் நாட் சேஃப் இஃப் யூ கோ தேர் வாட் கேன் ஐ டூ. ஸோ இதை நீங்கள் வந்து திருப்பி போட்டு பேசுனீங்கனாலும் ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஆக்சுவலாக வந்து ஸ்போக்கனுக்குன்னு பார்த்தோம்னா எக்ஸாக்டாக வந்து இதுக்கு இது தான் அப்படின்னு கிடையாது. அந்த ஆர்டர் மட்டும் கிராமட்டிக்கலாக பேசுனீங்கன்னா போதும், அந்த சென்டென்ஸோட ஆர்டர் நீங்கள் முன்ன பின்ன போட்டுக்கலாம், சரிங்களா? ஸோ வாட் கேன் ஐ டூ இஃப் யூ கோ தேர் ஆஃப்டர் நோயிங் தட் பிளேஸ் இஸ் நாட் சேஃப், இப்படி நீங்கள் திருப்பி போட்டிங்கனாலும் ஓகே தான். அவர்கள் உன்னை அழைத்தால் நீ போவாயா மாட்டாயா? இஃப் தே இன்வைட் யூ வில் யூ கோ ஆர் நாட்? இது என்ன கேள்வி? நான் கண்டிப்பாக போவேன், அவர்கள் என் பாலிய நண்பர்கள், உனக்கு வேண்டுமென்றால் நீயும் என்னுடன் வா. வாட் க்வெஸ்சன் இஸ் திஸ்? அஃப் கோர்ஸ் ஐ வில் கோ. ஸோ ஐ வில் கோ டெஃபினெட்லின்னு சொன்னீங்கனாலும் ஓகே தான், பட் எப்பவுமே வந்து அந்த நார்மலாக பேசிகிட்டு இருக்கிற மாதிரியே வேண்டாம், சரிங்களா? அடுத்தடுத்த இதில் வந்து நான் அடுத்தடுத்த லெசன் போகும்போது நான் கொஞ்சம் வேர்ட்ஸ் எல்லாம் நான் இப்படியே சென்டென்ஸ்லேயே நான் கொடுக்குறேன், சரிங்களா? அஃப்கோர்ஸுங்கிறது ஜென்ரலாக எல்லோரும் யூஸ் பண்ணுறது தான். இனி அப்படி அப்படியே வந்து நம்ம கோவக்காரன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்துட்டு ஆங்கிரி மேனுன்னு சொல்லாமையோ இல்லை ஷார்ட் டெம்பர்டுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஹி ஹஸ் காட் அ ஹாட் ஹெட் அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம். ஓகே, வாட் க்வெஸ்சன் இஸ் திஸ்? அஃப்கோர்ஸ் ஐ வில் கோ, தே ஆர் மை சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ், இஃப் யூ வாண்ட் யூ டு கம் வித் மீ. இப்போ வந்து நெகட்டிவ், சரிங்களா? நெகட்டிவ் சென்டென்சஸ் பார்க்கலாம். நான் போகாவிட்டால், ஸோ நான் போனால்னா என்ன சொன்னோம்? இஃப் ஐ கோ. நான் போகாவிட்டால்னா இஃப் ஐ டோன்ட் கோ. நீ வராவிட்டால் இஃப் யூ டோன்ட் கம். நாங்கள் பார்க்காவிட்டால் இஃப் வி டோன்ட் சி. அவர்கள் எடுக்காவிட்டால் இஃப் தே டோன்ட் டேக். வாணியும் சீதாவும் பேசாவிட்டால் இஃப் வாணி அண்ட் சீதா டோன்ட் ஸ்பீக். ஸோ எப்போவுமே இந்த மாதிரி நேம்ஸ் வருது இல்லைங்களா, அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக பேசுங்க. ஏன்னா வந்து எப்போவுமே ஒன்றை விட அதிக நேம்ஸ் யூஸ் பண்ணும்போது இந்த அண்ட் வந்து பிரேக் பண்ணிடும், அந்த கண்டினியூட்டியை வந்து இந்த அண்ட் வந்து பிரேக் பண்ணுறதுனால சம்டைம்ஸ் நம்மளுக்கு வந்து நம்மளறியாமையே இந்த லாஸ்ட் நேமை மட்டும், அந்த அண்டுக்கு அப்புறம் அந்த ஃபாலோயிங் நேம் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நம்ம ஹைலைட் பண்ணுறனால சம்டைம்ஸ் அது நம்மளுக்கு சிங்குலர் நேம் மாதிரி நம்ம நம்மளறியாமையே நம்ம கன்சிடர் பண்ணுறக்கான சான்சஸ் அதிகம். ஸோ எப்போவுமே இந்த மாதிரி நேம்ஸ் வரும்போது, அதாவது ஒன்றை விட அதிகமான பேர் வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அவசரத்தில் இஃப் வாணி அண்ட் சீதா டசன்ட் ஸ்பீக்குன்னு சொல்லிடக்கூடாது, இஃப் வாணி அண்ட் சீதா டோன்ட் ஸ்பீக்குன்னு சொல்லணும். ஏன்னா இந்த ரெண்டு நேமும் நம்ம கன்சிடர் பண்ணணும். டக்குன்னு நம்மளறியாமையே வந்து இந்த அண்ட் வந்து இந்த கண்டினியூட்டி பிரேக் பண்ணுறனால எப்போவுமே இந்த லாஸ்ட் நேம் வந்து ஹைலைட் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. அதனால நேம்ஸ் வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பேசுங்க. அவன் கொடுக்காவிட்டால் இஃப் ஹி டசன்ட் கிவ். அவள் பார்க்காவிட்டால் இஃப் ஷி டசன்ட் சி. இது வராவிட்டால் இஃப் திஸ் டசன்ட் கம், இல்லைனா இஃப் இட் டசன்ட் கம். வாசு பேசாவிட்டால் இஃப் வாசு டசன்ட் ஸ்பீக். ஓகே, ஸோ நல்லா நினைச்சுக்கோங்க. இந்த யூனிக் வேர்ப்ஸில் பார்த்தோம் இல்லைங்களா, அதே டேப்லர் காலம் தான். டேப்லர் காலம் பெரும்பாலும் சேஞ்சஸ் வராது, சரிங்களா? ஒன்று வந்து அந்த ரெண்டு டீமாக பிரிப்போம், இல்லைனா மூணு டீம். யூஸ்வலாக வந்து அந்த டோன்ட் டசன்ட் நல்லா நினைச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டீம் வரும்போது வேர்ப் போடுங்க, நெகட்டிவ்ல டோன்ட் யூஸ் பண்ணுங்க. செகண்ட் டீமுக்கு வந்துட்டு வேர்ப் கூட எஸ் சேர்த்தி பேசுங்க, அண்ட் சம்டைம்ஸ் இஎஸ் வரும் சில வேர்ப்ஸ்க்கெல்லாம். ஃபார் எக்ஸாம்பிள், டூக்கு வந்து இஎஸ் சேர்த்தி டஸ்ன்னு சொல்லுவோம், கோக்கு வந்து இஎஸ் சேர்த்தி கோஸ்ன்னு சொல்லுவோம், ஸ்டடிக்கு வந்து இஎஸ் சேர்த்தி ஸ்டடீஸ்ன்னு சொல்லுவோம், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து செகண்ட் டீமுக்கு வந்து வேர்ப் கூட எஸ் அல்லது இஎஸ் அதை எப்படின்றத பார்த்து யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நெகட்டிவ்ல வந்து டசன்ட் யூஸ் பண்ணுவோம். டசன்ட் வந்துச்சுன்னா வேர்ப் கூட எஸ்ஓ இஎஸ்ஓ போட மாட்டோம். ஓகே,
நீ நேரத்திற்கு வராவிட்டால் நம்மால் அதை முடிக்க முடியாது. இஃப் யூ டோன்ட் கம் ஆன் டைம் வி கான்ட் ஃபினிஷ் தட். ஆஃபர் இல்லாவிட்டால் நீ வாங்காதே. இஃப் தேர் இஸ் நோ ஆஃபர் யூ டோன்ட் பை. ஆல்ரெடி நம்ம ப்ரப்போஷன் சாப்டரில் வந்து பார்த்தோம் இல்லைங்களா, தேர் இஸ் தேர் ஆரோட யூசேஜ். ஒரு பொருளோ ஒரு விஷயமோ ஒரு இடத்துல இருக்குன்னு சொல்கிறதுக்கு தேர் இஸ் தேர் ஆர் வச்சு ஆரம்பிக்கணும், சரிங்களா. கவுண்டபிள்ஸாக இருந்துச்சுன்னா, அதாவது எண்ணக்கூடிய ஒரு விஷயமோ பொருளோ இருந்துச்சுன்னா அது சிங்குலராக ப்ளூரலான்னு பார்க்கலாம். சிலதெல்லாம் வந்து எண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வீட்டில் கரண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு அது எண்ண முடியாது, உணரதான் முடியும் இல்லைங்களா. இப்போ சுவிட்ச் போட்டோம்னா லைட் என்ன, ஓகே எஸ் கரண்ட் இருக்குது, இல்லைன்னா வந்து இல்லை, அப்படி தான் நம்ம இது பண்ண முடியும். அதெல்லாம் கவுண்டபிள்ஸில் வராது. எப்பவுமே வந்து கவுண்டபிளான விஷயத்துக்கு வந்து சிங்குலர் ப்ளூரல் பார்த்து தேர் இஸ் யூஸ் பண்ணுறதா தேர் ஆர் யூஸ் பண்ணுறதான்னு பாருங்கள். இதே வந்து கவுண்ட் பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்தில் அது எப்பவுமே சிங்குலராகவே கன்சிடர் பண்ணுங்கள், ஓகே. அதனால தான் வந்து நம்ம வீட்டில் கரண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு தேர் இஸ் பவர் இன் மை ஹவுஸ் அப்படின்னு சொல்லணும். தேர் இஸ் வச்சு தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி தான் இங்கேயும். If there is no offer, பாருங்கள், offer இல்லாவிட்டால், If there is no offer, you don't buy. அவன் போகாவிட்டால் என்ன ஆகும்? If he doesn't go, what will happen? உனக்கு பஸ் கிடைக்காவிட்டால் நீ ஆட்டோவில் போ. If you don't get bus, go by auto. ஸோ இதை நீங்கள் பேச்சு வழக்கில் வந்து திருப்பி போட்டிங்கனாலும் ஓகே தான். கோ பை ஆட்டோ இஃப் யூ டோன்ட் கெட் பஸ்ன்னு சொன்னிங்கனாலும் கரெக்டு தான். அடுத்தது, உன்னால் முடியாவிட்டால் ராகுலை செய்ய சொல். இஃப் யூ கான்ட் டெல் ரகு சாரி ரகு உன்னால் முடியாவிட்டால் ரகுவை செய்ய சொல். இஃப் யூ கான்ட் டெல் ரகு டு டூ. ஓகே, ஸோ ஆக்சுவலாக வந்து டெல் அப்படிங்கிறது நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நம்ம யூஸ் பண்ண வேண்டியது வந்து ஆஸ்க் தான். டெல்லுன்னு சொன்னால் தப்பு கிடையாது, பட் வந்து அது பார்த்தோம்னா அந்த பேசிக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான். ஆனால் வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் சொல்லணுன்னா இந்த இடத்துல நீங்கள் ஆஸ்க்ன்ற வேர்பை தான் யூஸ் பண்ணணும். டெல்லுக்கு பதிலாக நம்ம இன்னும் இந்த சாப்டர் பார்க்கல, அதனால நான் டெல்லே யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இதோட யூசேஜ் என்னன்னு நான் ப்ரீஃபாக சொல்லிடுறேன். எப்பவுமே வந்து நீங்கள் ஒருத்தங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற பதிலாக ஒருத்தர் மூலியமாக நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்க. அதாவது நடுவில் ஒருத்தங்க வந்து இருக்காங்க, சரிங்களா, இன்டர்மீடியட்டாக ஒருத்தங்க வந்து இருக்காங்க அப்படின்றப்போ அந்த இடத்துல வந்து நம்ம ஆஸ்கின்றதை யூஸ் பண்ணுவோம். அதாவது ஒருத்தங்க மூலியமாக இன்னொருத்தங்களுக்கு மெசேஜை கன்வே பண்ணுறீங்க, இல்லை ஒருத்தங்க மூலியமாக இன்னொருத்தங்களை கைட் பண்ணுறீங்க, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறீங்க, ஆர்டர் போடுறீங்க அப்படின்னா ஆஸ்கின்ற வேர்பை சொல்லுங்கள். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், அவனை செய்ய சொல்லு. பாருங்கள், சொல்லு அப்படின்ற வேர்ப் வருதுங்களா, அதுக்கு பதில் டெல் சொல்கிறதுக்கு பதில் ஆஸ்க் யூஸ் பண்ணுங்கள். அவனை செய்ய சொல்லு, அவனை பேச சொல்லு, அவனை சாப்பிட சொல்லு. பாருங்கள், யார் மேலேயே நம்ம கோபமாக இருந்தோம் அப்படின்னா அவங்ககிட்ட ஸ்ட்ரெயிட்டாக பேசாமல் இன்னொருத்தவங்க மூலியமாக நம்ம பேசுவோம் இல்லைங்களா. அவனை பேச சொல்லு, அவனை சாப்பிட சொல்லு, அவனை என்கிட்ட பேச வேண்டான்னு சொல்லு, அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ நடுவில் ஒருத்தவங்க மூலியமாக அவங்களுக்கு மெசேஜை கன்வே பண்ணுறப்பெல்லாம் அந்த சொல்லுன்ற டேர்ம்ஸ் தமிழில் யூஸ் பண்ணுவோம். அந்த சொல்லுக்கு வந்து டெல்லுங்கிறதுக்கு பதிலாக இங்கிலீஷில் ஆஸ்க்ன்றதை யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல ஆஸ்க்ன்னு யூஸ் பண்ணும்போது கேள்வி கேட்குற மாதிரி ஆயிராதா அப்படின்னா அப்படி கிடையாது. இந்த இடத்துல நீங்கள் ஆஸ்க் சொல்லும்போது அதோட மீனிங் வந்து சொல் தான், ஓகே. தமிழில் வந்து நம்ம சொல்லுன்றது தான் யூஸ் பண்ணோம். அவனை பேச சொல்லு, அவனை சாப்பிட சொல்லு, அவனை போக சொல்லு. பாருங்கள், போக சொல்லு. ஸோ அந்த சொல்லுன்ற அந்த நடுவில் இருக்கிறவங்கக்கிட்ட தான் வந்து அந்த மெசேஜை கன்வே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறோம், இல்லை இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து அவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்திருங்கன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அதுக்கு வந்து யூஸ் பண்ண வேண்டிய வேர்ப் வந்து ஆஸ்க். நீங்கள் டெல்லுன்னு சொன்னீங்கன்னா தப்பு கிடையாது, பட் கொஞ்சம் நான் ஸ்டாண்டர்டாக இருக்கும், அவ்வளோதான். அவன் சொல்லாவிட்டால் நமக்கு எப்படி தெரிய வரும்? If he doesn't tell, how will we come to know? உன்னிடம் இல்லை என்றால் அதற்கு நாங்கள் என்ன செய்ய முடியும்? If you don't have, what can we do for that? நீ யாரையும் நம்பாவிட்டால் யாரும் உனக்கு உதவ முன் வரமாட்டார்கள். If you don't trust anyone, no one will come forward to help you. Okay? அவன் வராவிட்டால் நாம் எப்படி போவோம்? If he doesn't come, how will we go? அந்த மருந்தகத்திலும் இந்த மருந்து கிடைக்காவிட்டால் என்ன செய்வது? What to do if we don't get this medicine in that pharmacy also? ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா வேர்பு கூட இந்த மாதிரி டூ சவுண்ட் கேள்வியில் வரும்போது நம்ம வந்து டூ போட்டு தான் பேசுவோம்,
சரிங்களா. என்ன செய்கிறது அப்படின்னா வாட் டு டூ, எங்கே போவதுன்னா வேர் டு கோ, சரிங்களா. யாரை கேட்பதுன்னா ஹூம் டு ஆஸ்க். ஸோ அந்த மாதிரி டூ வச்சு தான் பேசுவோம். இதை பற்றியும் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல இதோட மீனிங் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பேசணும். இது இந்த இடத்துல என்னென்னா கொஞ்சம் பதட்டமான சூழ்நிலையை இது மீன் பண்ணுது, சரிங்களா. ஸோ வாட் டு டூ அப்படின்னாலே அது வந்து கொஞ்சம் நர்வஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான். இதே இந்த இடத்துல வந்து வாட் கேன் வீடோன்னு சொல்லிட்டீங்கன்னா அது வந்து டோனே மாறிடும். அதாவது நம்ம அலையிற அளவுக்கு அலைஞ்சிட்டோம், இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த கேனோட மீனிங். இந்த இடத்துல வந்து என்னென்னா நம்ம நிறைய இடத்துல அந்த மெடிசனை தேடி அலைஞ்சிட்டோம், கிடைக்கல. இப்போ கடைசியாக ஒரு ஃபார்மசி நம்மளுக்கு தெரியுது, அங்கே போயிட்டுருக்கோம், அங்கே போய் கேட்க போகிறோம், நம்ம பேசிக்கிறோம், அங்கேயும் கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு கொஞ்சம் வந்து அந்த பதட்டமான ஃபீலை வந்து நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது தான் இது, சரிங்களா. எப்போவுமே இந்த கேன் டூ அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம், ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்க. அப்போ தான் வந்துட்டு நம்ம என்ன சொல்ல வரங்கிறது ப்ராப்பராக ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு கன்வே பண்ண முடியும். அவசரத்தில் இந்த இடத்துல வந்து வாட் கேன் வீடுன்னு சொல்லிட்டிங்கன்னா மீனிங்கே மாறிடும். அந்த இடத்துல வந்து நம்ம அலையிறதெல்லாம் அலைஞ்சாச்சு, இதுக்கு மேலே நம்ம என்ன செய்ய முடியுன்ற டோனுக்கு போயிடும். இது வந்து என்னென்னா நம்ம என்ன செய்கிறது, அடுத்ததான் நம்ம என்ன பண்ணுறதுங்கிறது தான் இது காட்டுது. ஓகே. உன் பாஸ் உன் வேலையை பாராட்டாவிட்டால் உனக்கு சந்தோஷமாக இருக்குமா? வில் யூ ஃபீல் ஹாப்பி இஃப் யுவர் பாஸ் டசன்ட் அப்ரிஷியேட் யுவர் ஒர்க்? வில் யூ ஃபீல் ஹாப்பி இஃப் யுவர் பாஸ் டசன்ட் அப்ரிஷியேட் யுவர் ஒர்க்? ஓகே. நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸாக படித்த சென்டென்சஸ் எல்லாத்தையுமே வந்து ஷஃபிள் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிங்க இந்த இஃப் கூட, சரிங்களா. இஃப் இப்போ நம்ம பார்த்துருக்கிறது ஒன்றும் இல்லை. ஹிண்ட் வந்து என்னென்னா தமிழில் சொல்லும்போது வேர்புக்கோட எண்டில் வந்து இல் சவுண்ட் இருக்கும், சரிங்களா. அதுவும் வந்து இனிமேல் தான் நடக்கிறதா இருக்கும், சரிங்களா. நான் வந்தால், போனால், அவன் செய்தால், கொடுத்தால், எடுத்தால், அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவோம், சரிங்களா. இனிமேல் நடக்க போகிற ஒரு விஷயத்தை இப்போ வந்து பேசிகிட்ருக்கோம். அதாவது நான் நாளைக்கு போனால் அவனும் வருவான். ஸோ நீங்கள் போகிறது நாளைக்கு தான், சரிங்களா. நம்ம போகிறது நாளைக்கு தான், பட் இருந்தாலும் இது நடக்க போகுதுன்னு நம்ம ப்ரெசென்ட்லேயே யூகிச்சு சொல்கிறனால இது கண்டிப்பாக ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லணும். அவசரத்தில் இஃப் ஐ வில் கோ அப்படின்லாம் சொல்லிடக்கூடாது. இனிமேல் தானே இது நடக்க போகுது, வில் வச்சு பேசலாம்னா பேசக்கூடாது. ஏன்னா நடக்க போகிறது என்னமோ ஃப்யூச்சரில் தான், பட் நம்ம யூகிக்கிறது வந்து இப்படி நடந்தால் இப்படி நடக்கும்னு நம்ம யூகிக்கிறது ப்ரெசன்ட் டென்ஸில் தான். அதனால் சிம்பிள் ப்ரெசென்ட்டில் தான் பேசணும். ஓகே. ஸோ ஆக்சுவலாக இஃபோட சாப்டர் வந்து இன்னும் ரொம்ப பெருசு, சரிங்களா. இன்னும் ஐஎன்ஜி ஃபார்ம்ஸ் இருக்குது, பி ஃபேமிலி இருக்குது இல்லைங்களா. அதாவது வந்து ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர் அதை யூஸ் பண்ணி பேசுகிறதெல்லாம் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம இஃபோட யூசேஜ் வந்து பி கூட சேரும்போது என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணுங்கிறத பார்க்கலாம், சரிங்களா. அதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து இஃப்பும் அது கூட ஐஎன்ஜி சேரும்போது, அதாவது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸும் சேரும், அது எந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம இஃபோட யூசேஜ் பி கூட வரும்போது எப்படி எல்லாம் சேஞ்சஸ் வருதுன்றதை பார்க்கலாம். ஓகே. மீட் யூ இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். அன்டில் தென், தேங்க்யூ. பை பை.